தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம் எனது சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல பதிவுகள் நல்ல நல்ல வீடியோக்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பதிவிட்டவுடன் உங்களுக்கு கிடைக்கும் செய்து பயன்பெறுங்க இன்று சிவசக்தி ஜோதிடம் ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் செய்யும் போது அந்த புண்ணியமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்களோ இல்லது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை முதன்மைப்படுத்தி கோயில் கட்டுறதுக்கு ஒரு துணையாக இருக்கிறதோ அல்லது கோயில் நீங்கள் கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு மறுபிறவி ஜென்மங்கள் கிடையாது அப்போ உங்கள் தலைமுறை இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறைக்கும் பேரன் பேத்தி வரைக்கும் இந்த ஒரு இது அந்த குடும்ப வாழ்க்கைன்றது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை அர்ப்பணித்து கொள்ளலாம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யுங்க புண்ணியம் பெறுங்க புண்ணியம் செய்தால் பணம் வரும் என்றால் பாவம் செய்தால் துன்பம் வரத்தானே செய்யும் எனவே பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்யுங்க புண்ணியம் செய்யும் போது மட்டுமே லட்சியம் என வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு எட்டும் அப்போ இந்த புண்ணியமாகப்பட்டது ஒருத்தருக்கு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்கார் நினச்சி உங்களால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்யுங்க அப்படி உங்களால் கொடுக்க முடியலன்னா அவங்கள போக சொல்லுங்க அவங்கள ரொம்ப நேரம் நின்று நிற்க வச்சு கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க அது பாவங்கள் சேரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கடைப்பிடிங்க வாழ்வு வளம் பெறும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க நன்றி வணக்கம்